வணக்கம் நண்பர்களே, வேளாண்மை செய்யும் சகோதரர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஎம் கிசான் பாரத பிரதமரின் கௌரவ நிதித்தொகை திட்டம். இத்திட்டத்தில் பயன்பெறுவதற்கு என்னென்ன விதிமுறைகள் பின்பற்றி விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று கடைசியாக ஒரு காணொளியில் பார்த்தோம். தற்போது இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் எந்த வலைதளத்தில் எவ்வாறு சர்ச் பண்ண வேண்டும் என்று பார்ப்போம். கூகுளில் போயிட்டு பிஎம் கிசான் டைப் பண்ணீங்களா, பிஎம் கிசான் .gov.in அப்படின்ற வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டீங்களா, நியூ ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன், பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ், இகேஒய்சி, நிறைய ஆப்ஷன் இருக்கும். அது மாதிரி அதில் நம்ம வந்து நியூ ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுமா, ஒரு சில டீட்டெயிலாம் கேட்கும். ஆதார் எண், மொபைல் நம்பர், அப்புறம் இமேஜ் டெக்ஸ்ட்டு ஒன்று இருக்கும். அதை அப்படியே பார்த்து டைப் பண்ணி கெட் ஓடிபி கேட்கும். கெட் ஓடிபி கொடுத்தோமா, நம்ம மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை சப்மிட் பண்ணோமா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்களா நம்ம பேங்க் டீட்டெயில்ஸை ஆட் பண்ணுறக்கு சொல்லும். நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணோமா, அடுத்து நம்மளுடைய லேண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணணும். சர்வே நம்பர், டோட்டல் எக்ஸ்டெண்டட் எவ்வளோ என்ன டீட்டெயில் அப்படின்றத என்ட்ரி பண்ணோம். இது என்ட்ரி பண்ண பிறகு சப்மிட் கொடுத்தோமா, நம்மளுக்கு டெம்பரவரியாக ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி வந்து கிடைக்கும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடியை வச்சு நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். இது எங்கே போகணும்னா, வேளாண்மைத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு வந்து போகும். அவங்க வந்து உங்களை நம்ம பதிவு பண்ணுக்குள்ள கொடுத்த ஒரு மொபைல் நம்பருக்கு வந்து அவங்கள ஃபோன் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சவொடனே உங்கள் ஐடி வந்து அப்ரூவல் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் வந்து நீங்கள் இந்த திட்டத்தில் பயனாளியாக பயன்பெறலாம். நன்றி, வணக்கம்.